தமிழ்நாடு தொடங்கி சர்வதேச அளவில் நடைபெற்ற பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை விரைவு செய்திகளாக பார்க்கலாம். சென்னை அடுத்த குரோம்பேட்டை அரசு பொது மருத்துவமனையில் பிறந்து 2 நாட்களேயான பச்சிளம் குழந்தை உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருநீர்மலையைச் சேர்ந்த ஆனந்தி என்பவருக்கு குரோம்பேட்டை அரசு பொது மருத்துவமனையில் கடந்த புதன்கிழமை ஆண் குழந்தை பிறந்துள்ளது. இன்குபேட்டரில் வைத்து பராமரிக்கப்பட்டு வந்த இக்குழந்தை நேற்றிரவு திடீரென உயிரிழந்ததைக் கண்டு குழந்தையின் பெற்றோர் அதிர்ச்சியடைந்தனர். இதனால் ஆத்திரமடைந்த உறவினர்கள் மருத்துவர்களின் கவனக்குறைவே பச்சிளம் குழந்தையின் உயிரிழப்புக்கு காரணம் என குற்றம் சாட்டி மருத்துவமனையை முற்றுகையிட்டு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஆபரேஷன் பண்ணி குழந்தை நல்லா இருக்கு. 3 கிலோ இருந்தது குழந்தை. எத்தங்க கையில குழந்தை குத்தாங்க, கையில குழந்தை குத்து. லைட்டா சளி வருதுமா, லைட்டா சளி வருது. கண்ணாடி பேட்டில வச்சு தரேன். நாங்க நேத்து போனா அந்த சிஸ்டர் எங்களை தேத்தி தேத்தி ஆச்சிச்சு. 2 நாளா குழந்தை நல்லா இருந்து. இன்னைக்கு கொடுக்க வேண்டிய குழந்தை நாங்க இன்னைக்கு அனுப்பிடுறோமா குழந்தைய. இன்னைக்கு ரிசார்ஜ் பண்றேன், இன்னைக்கு அனுப்பிடுறமான்னு சொன்னாங்க. இன்னைக்கு அனுப்பிடுறமான்னு சொன்ன குழந்தைய நைட்டு போய் கேட்கறேன். குழந்தை கத்துதுமா, ஏன்னா பாலுக்கு கறந்து அந்த மாதிரி கேட்கறேன். தூங்குது போன்ற வெளியே தெரியுது. தீவிரவாதத்தை ஆதரிப்பதை சில நாடுகள் வெளியுறவு கொள்கையாக வைத்துள்ளன என பிரதமர் மோடி பாகிஸ்தானை மறைமுகமாக சாடியுள்ளார். டெல்லியில் நடைபெற்ற 2வது நோ மணி ஃபார் டெரர் மாநாட்டில் பேசிய பிரதமர், நமது வீட்டுக்கு தீவிரவாதம் வரும் வரை காத்திருக்க கூடாது என்றார். ஒவ்வொரு தீவிரவாத செயலுக்கும் தகுந்த பதிலடி கொடுக்கப்படும் என்ற பிரதமர் மோடி, தீவிரவாத செயல்களை ஆதரிக்கும் நாடுகள் அதற்கான விலை கொடுக்க நேரிடும் என்றார். பயங்கரவாதத்தை மறைமுகமாகவும் வெளிப்படையாகவும் ஆதரிப்பவர்களை உலக நாடுகள் ஒருங்கிணைந்து எதிர்க்க வேண்டும் என மாநாட்டில் மோடி வலியுறுத்தினார். மத்திய பிரதேசத்தில் ராகுல் காந்தி நுழைந்தால் குண்டு வெடிக்கும் என மிரட்டல் விடுக்கப்பட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களைக் கண்டு சாவர்கர் அஞ்சியதாகவும் இதன் காரணமாகவே மன்னிப்பு கடிதம் எழுதி சிறையிலிருந்து வெளியே வந்ததாகவும் ராகுல் கூறியிருந்தார். இதற்கு எதிர்வினையாற்றும் விதமாக ராகுல் காந்திக்கு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் உள்ள ஒரு கடைக்கு வெளியே இருந்து கைப்பற்றப்பட்ட அந்த கடிதத்தில் ராகுல் காந்தி மத்திய பிரதேசத்திற்குள் நுழைந்தால் குண்டு வைத்து அவரை கொல்லப்போவதாக கூறப்பட்டுள்ளது. அந்த கடிதத்தை வீசி சென்ற நபர் குறித்து சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வீர சாவர்கர் குறித்த காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தியின் கருத்துக்கு கண்டனம் தெரிவித்துள்ள சிவசேனா இதனை ஒருபோதும் ஏற்க முடியாது என குறிப்பிட்டுள்ளது. மும்பையில் செய்தியாளர்களிடம் பேசிய சிவசேனா எம்பி சஞ்சய் ராவத், ராகுல் காந்தி மேற்கொள்ளும் ஒற்றுமை யாத்திரை பாஜகவின் சர்வாதிகாரம், நாட்டில் நிலவும் வேலையின்மை, பணவீக்கம் ஆகியவற்றுக்கு எதிரானது மட்டுமே என சுட்டிக்காட்டினார். இதற்காக காங்கிரஸ் கட்சி மற்றும் ராகுல் காந்திக்கு சிவசேனா தரப்பில் முழு ஆதரவு அளிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். மகாராஷ்டிராவிற்கு வந்து வீர சாவர்கர் குறித்து ராகுல் இவ்வாறு பேசுவது ஏற்புடையதல்ல எனவும் சஞ்சய் ராவத் சுட்டிக்காட்டினார். தெலுங்கானாவில் பாஜக எம்பியின் வீட்டை ஆளும் கட்சியைச் சேர்ந்த தொண்டர்கள் சூறையாடிய சம்பவத்தால் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. அம்மாநிலத்தைச் சேர்ந்த பாஜக எம்பியான தர்மபுரி அரவிந்த் என்பவர் முதலமைச்சர் சந்திரசேகர ராவின் மகள் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி கட்சியைச் சேர்ந்த தொண்டர்கள் 20க்கும் மேற்பட்டோர் இருசக்கர வாகனங்களில் பாஜக எம்பியின் வீட்டை நோக்கி படையெடுத்தனர். பஞ்சாரா ஹில்ஸ் பகுதியில் உள்ள அவரது வீட்டிற்குள் நுழைந்த டிஆர்எஸ் தொண்டர்கள் வீட்டை சூறையாடினர். அப்போது எம்பி வீட்டில் இல்லை என கூறப்படுகிறது. இச்சம்பவம் குறித்து சிலரை பிடித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். December 5 நடைபெறும் தேசிய மாநாட்டுக் கட்சி தலைவர் பதவிக்கான தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என ஜம்மு காஷ்மீர் முன்னாள் முதல்வர் ஃபரூக் அப்துல்லா தெரிவித்துள்ளார். எனினும் தலைவர் பதவியிலிருந்து தான் ராஜினாமா செய்துவிட்டதாக வெளியான தகவலை அவர் மறுத்துள்ளார். கட்சியில் தலைவராக இளைஞர் ஒருவர் வர வேண்டும் என்று விரும்புவதாக ஃபரூக் அப்துல்லா தெரிவித்துள்ளார். இதனால் அவரது மகனான ஒமர் அப்துல்லா புதிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவார் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் சிறையிலிருந்து 6 பேர் விடுதலை செய்யப்பட்டதை எதிர்த்து மத்திய அரசு சீராய்வு மனு தாக்கல் செய்துள்ளதை சட்டப்படி எதிர்கொள்ள வேண்டுமென விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் கூறியுள்ளார். பெரம்பலூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், 6 பேரின் விடுதலையை எதிர்த்து மத்திய அரசு சீராய்வு மனு தாக்கல் செய்யும் என்பது எதிர்பார்த்த ஒன்றுதான் என்றார். இதனை சட்டப்பூர்வமாக எதிர்கொள்ள வேண்டியது தவிர்க்க முடியாத ஒன்றாகும் என தெரிவித்த அவர்,
வழக்கறிஞர்கள் மூலம் உச்சநீதிமன்றத்தை நாட வேண்டும் என தெரிவித்தார். விடுதலை ரத்து செய்யப்படக்கூடிய நிலை உருவாகாது என்று நம்புவதாகவும் திருமாவளவன் தெரிவித்தார். தளபதி 67 படத்தின் அறிவிப்பு வெளியாவதற்கு முன்னரே 160 கோடி ரூபாய் வசூலாகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ் திரைப்படங்களின் முன்னணி நடிகரான விஜய் தற்போது நடித்து வரும் வாரிசு திரைப்படம் பொங்கலுக்கு வெளியாக உள்ளது. விஜயின் அடுத்த படமான 67வது படத்தை லோகேஷ் கனகராஜ் இயக்க உள்ளது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு டிசம்பர் மாதத்தில் வெளியாகும் என சமீபத்தில் இயக்குநர் லோகேஷ் கனகராஜ் கூறியிருந்தார். இந்நிலையில் இப்படத்தின் அறிவிப்பு வெளியாவதற்கு முன்னரே 160 கோடி ரூபாய் வசூல் செய்துள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அதாவது இந்த படத்தின் டிஜிட்டல் உரிமையை பிரபல ஓடிடி நிறுவனமான நெட்ஃபிளிக்ஸ் 160 கோடி ரூபாய்க்கு வாங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. கேரளாவில் குடியிருப்பு பகுதிக்குள் நுழைந்த சம்பார் இனத்தைச் சேர்ந்த மான் ஒன்று அங்குள்ள கடையில் சாப்பிட உணவு ஏதாவது கிடைக்குமா என்பது போல் நிற்கும் வீடியோ சமூக வலைதளத்தில் வெளியாகியுள்ளது. அதில் சம்பார் மானுக்கு கடையில் உள்ளவர்கள் சிலவற்றை உண்ண கொடுக்கின்றனர். இந்நிலையில் இதுபோன்ற வன உயிரினங்கள் மக்கள் வாழும் பகுதிகளுக்குள் நடமாடுவது நல்ல அறிகுறியல்ல என்று வனவிலங்கு ஆர்வலர்கள் கருத்து தெரிவித்துள்ளனா்.